ஓகே ஸோ கைஸ் டபிள்யூட நெக்ஸ்ட் ப்ரீமியர் லைவ் ஈவெண்ட் வந்து மணி இன் த பேங்க் 2022 அண்ட் இந்த மணி இன் த பேங்க் 2022 பார்த்தீங்கன்னா லேடர் மேட்சோட வின்னர்ஸ் வந்து தெரிய வந்திருக்காங்க. ஸோ நடக்கப்போ உமன்ஸ் அண்ட் மென்ஸ் லேடர் மேட்ச்க்கான வின்னர் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது யார் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ டபிள்யூ வந்து பிரே வைட்டை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்கான ரீசனும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஏன் டபிள்யூ வந்து பிரே வைட்டை டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கான ரீசன் தெரிய வந்திருக்கு, அதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ நம்மளோட ஜான்சினா வந்து வரப்போ ஜூன் 27 அன்னைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு அண்ட் அந்த ராவோட டிக்கெட் செல்லிங்கும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து எப்படி போயிருக்கு நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஆல்சோ நம்ம ட்ரைவல் சீஃப் ரோமண்டிக்ஸோ பார்த்தா ஒரு தரமான ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ இன்னுமே நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் இருக்க போது வீடியோக்குள்ளே. ஸோ வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது நண்பா. ஸோ வீடியோ எப்போ போல கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் உங்களுக்கு டபிள்யூட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கிடைக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட கரண்ட் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ட்ரைவல் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிள் ரோமன் ரிங்ஸ் பற்றி. ஸோ கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து 651 டேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ யூனிவர்சல் சாம்பியனாக பார்த்தீங்கன்னா 651 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரோமன் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ யூனிவர்சல் சாம்பியனாக 651 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அங்க இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பிரே வைட் பற்றி. ஸோ ரீசெண்ட்லி நான் வந்து சொல்லியிருந்தேன், ஸோ பிரே வைட் வந்து ஃபேன் மீட் கிரீட்க்கு வந்து போக போறாருன்னு. ஸோ அங்கே பார்த்தா பிரேட் வந்து போயிருக்காங்க அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ரீசன்ட் பிக் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு ரீசன்ட் பிக் நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆஸ் அ ஃபீன் பிரேவேட்டாக வந்து இந்த பெயிண்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிசியோட வில்லன் ஜோக்கரை பார்த்தீங்கன்னா மேண்ட்மா கிளாக் போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து தெரிய வந்திருக்கு அண்ட் நம்மளோட பிரேவேட்டோட இது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பிக்கு. ஸோ ஏன் அப்டேட்லாம் வந்து இவ்வளோ ஷார்ட்கட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்லாம் இருக்கும் போது. ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்டேட்ஸ் நிறைய இருக்கு. அங்கே இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட 16-time சாம்ப் நம்மளோட சினிசன் லீடர் ஜான்சனா பற்றி. ஸோ வர இப்போ ஜூன் 27 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான்சனா வந்து அன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு அண்ட் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்டில் சில பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் தெரியாமல் இருந்தீங்கன்னா கைஸ் வர இப்போ ஜூன் 27 அன்றைக்கி வந்து ஜான்சன் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. தெரியலன்னா உங்கள் கேலண்டரில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை வந்து சீனான்னு எழுதி வச்சுக்கோங்க. பட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வர இப்போ ஜூன் 27 அன்றைக்கி நடக்க போகிற மண்டே நைட் ராவில் நம்மளோட ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ண போறாரு. ஸோ அந்த ராவோட டிக்கெட் செல்லிங் வந்து தெரிய வந்திருக்கு. மண்டே நைட் ராவுக்கு வந்து டபிள்யூ வந்து எத்தனை கேபாசிட்டி டிக்கெட் வந்து வச்சிருக்காங்கன்னா லைக் வந்து 5526 டிக்கெட் வந்து கேபாசிட்டியாக வச்சிருக்காங்க அண்ட் அதில் வந்து எத்தனை டிக்கெட் வந்து விற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5080 டிக்கெட் வந்து விற்றுருக்கு. ஸோ மீதி இருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா வெறும் 446 டிக்கெட் மட்டும்தான் அண்ட் கைஸ் இது வெறும் ஒரு வாரம் தான் இருக்கு நம்ம ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ண போறாங்கன்னு டபிள்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த 446 டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளே பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ கைஸ் இதிலே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஜான்சன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோசம் ஸோ நம்ம ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னு கோசம் ஃபேன்ஸ்லாம் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ ஜான்சனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது பார்க்கணும். ஸோ ஜான்சனை ரிட்டர்ன் பண்ணுற மண்டே நைட்ராவை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் தான். ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாப்போ ஜான்சனை ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் டபிள்யூ வந்து என்ன பிளான் வச்சிருக்காங்க நம்ம ஜான்சனா கோசம். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஃபீன் பிரேவைட் பற்றி. ஸோ ஏன் டபிள்யூ வந்து நம்ம பிரேவைட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க டபிள்யூலேருந்து? ஸோ இதுக்கான நிறைய ரீசன்லாம் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பாஸ்ட்ல நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்தது. ஸோ இந்த ரீசனாக இருக்கலாம், இந்த ரீசனாக இருக்கலாம், இல்லை பிரேவைட் வந்து இல்லை ஃபீண்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்போனண்ட்டை வந்து அவங்களோட கேரக்டரில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. லைக் வந்து நம்ம செத் ரோலின்ஸோட ஃபேஸ் டர்ன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீண்டோட கேரக்டர்னால வந்து வீக் ஆகிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் நியூஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரீசன்லாம் மேபி இல்லாமல் இருக்கலாம், பட் இது வந்து ரீசனாக இருக்கலாம். ஸோ ஏன் டபிள்யூ வந்து பிரேவைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ அதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ டபிள்யூ வந்து பிரேவைட்டை ரிலீஸ் பண்ணுறது காரணம் வந்து மேபி நம்ம பிரேவைட்டோட மென்டல் ஹெல்த்தாக இருக்கலாம். ஸோ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேவைட்டே வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்னு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரேவைட்டுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து முக்கியமான காரணம் இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்னா டபிள்யூ வந்து ரீஹேப்லாம் வைப்பாங்களா அந்தமாரி எப்படி ஜெஃபாடி எல்லாம் வச்சாங்க. பட் ஜெஃபாடி ஸோ ஜெஃபாடி வந்து ரீஹேப்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால வந்து டபிள்யூ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே கதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து பிரேவைட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டாக்டரை மீட் பண்ணணும், அடிக்கடி வந்து பார்க்கணும் என்ன ப்ராப்ளம்ட்டு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேவைட் வந்து கண்டுக்காமல் டபிள்யூ சொல்கிற டாக்டர்லாம் வந்து பார்க்காம அது. ஸோ பிரேவைட் பண்ணால் டாக்டர் கிட்டலாம் வந்து பார்க்குறது இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ரீசனாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிரேவைட்டை. ஸோ பிரேவைட்க்கு வந்து எப்படி இந்த மென்டல் இஷ்யூஸ் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து நம்ம லூக் ஹார்ட்வர் வந்து இறந்து போனார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரேவைட்டோட மென்டல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாச்சு. ஸோ இதுதான் வந்து ரீசன் சொல்லப்படுது. ஸோ நம்ம பிரேவைட்டோட ஃபார்மர் மெம்பர் பார்ட்னர் லைக் வந்து லூக் ஹார்ட்வர் வந்து இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேவைட்டால் வந்து அதை
தாங்க முடியல, அவர் பார்த்தீங்கன்னா மென்டல் இஷ்யூஸ் இருந்தது. அண்ட் அதை மட்டும் இல்லாமல் டவுலி வந்து சொல்கிற டாக்டர் கிட்ட வந்து அவங்க கன்சல்ட்லாம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா டவுலி வந்து நம்ம பிரே வைட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரிங்ஸ் அண்ட் நியூஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுதான் வந்து ரீசன்ட்டு. ஸோ கைஸ் இப்போதுக்கு பார்த்தா ரிங்ஸ் அண்ட் நியூஸ் வந்து இதுதான் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்டை வந்து நம்ம பிரே வைட்டை எதுனா ரிப்ளை பண்ணுறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பதவி கைஸ் இதுதான் வந்து சொல்லப்படுது. ஸோ பிரே வைட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் பதவி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் வந்து இதை பற்றி மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ ரீசன்ட்லி பார்த்தா பேஜ் வந்து அவங்களோட ட்விட்ச் ஸ்ட்ரீமில் வந்து வராங்க. அண்ட் அந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ டவுலியில் தான் அவங்களோட கான்டெக்ட் வந்து முடிய போகுது. பட் தட்ஸ் மீன் அவங்க வந்து கண்டிப்பாக ரிசல்ட் பண்ண மாட்டாங்களேன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்ட்ரீமில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கேட்கப்படுது. ஸோ நீங்கள் வந்து ஏஇடபிள்யூக்கு வந்து போவீங்களான்ட்டு. அண்ட் பேஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் ஏன் வந்து போக முடியாது, நான் கண்டிப்பாக போவேன், அதுக்கு ஏற்ற போல் வந்து எனக்கு காசு வந்து கிடச்சா நான் வந்து கண்டிப்பாக ஏஇடபிள்யூக்கு வந்து போகணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் லுக் லைக் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ பேஜ் வந்து நம்ம ஏஇடபிள்யூவில் வந்து பார்க்கலாம். அண்ட் டோனி கான் வந்து பேஜை வந்து ஒரு வெயிட்டான சம்பளம் சேலரி வந்து கொடுக்கலாம். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் பேஜ் வந்து ஏஇடபிள்யூக்கு வந்து போகலாம். அண்ட் அப்படியே அவங்க போகிறாங்கன்னா ஏஇடபிள்யூட உமன் டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லெவலுக்கு வந்து போயிடும். ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட தி அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் பற்றி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் வந்து கோடி ரோட்ஸ் வந்து டபிள்யூ வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. பட் ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட ரிட்டர்ன் வந்து லீக் ஆகிற மாதிரி ஒரு வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வரப்போ August 8th பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து நடக்க போகிற மண்டே நைட் ராவில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போ August 8th பார்த்தீங்கன்னா நடக்க போகிற மண்டே நைட் ராவில் கோடி ரோட்ஸ் வர்சஸ் த மிஸ்க்கான மேட்ச் வந்து டபிள்யூ வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியாமல் வந்து அட்வர்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. மேபி இது வந்து கண்டிப்பாக வந்து மிஸ்டேக்காக தான் இருக்கும். அதாவது இந்த 2 மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி, ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. பதவியை இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ வந்து பேசுவோம் அரிய திவாரி பற்றி. ஸோ அரிய திவாரியோட பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸாக வந்து போயின்னு இருக்கு. ஸோ ரீசென்ட்லி நம்ம செத்தோன்ஸ்க்கும் அந்த கோடி ரோட்ஸ்க்கான அந்த ப்ராப்ளம் நடக்கும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்ட் ஆக்ஸில் வந்து ஸ்பாட் ஆகிறது பார்த்தோம். ஸோ அரிய திவாரி பார்த்தா அங்கே வந்து இருந்திருக்காரு. ஸோ திவாரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டபிள்யூஏல வந்து கரண்ட் பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசராக இருக்காரு. பட் இது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து ஏஇடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா டார்க்ல வந்து மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டில்லையும் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன கதை போகுதுன்னே வந்து தெரியல. அவர் வந்து கரண்ட்லி வந்து டபிள்யூலேயே ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ வந்து ஒர்க் பண்ணுறாரு. ரெண்டு இடத்துலையும் வந்து வேலை செய்கிறாரு. இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொள்ள ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேட்டர் அண்ட் நம்மளோட ஜிந்தர் மஹால் பற்றி. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து 2014 பார்த்தீங்கன்னா ட்ரூ மேட்டரையும் அண்ட் ஜிந்தர் மஹாலையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிணாங்க. அண்ட் இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா 12th வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் வந்து 13th. ஸோ June 12 பார்த்தீங்கன்னா டபிள்யூஏ வந்து ட்ரூ மகேட்டை அண்ட் ஜிந்தர் மஹால் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் கைஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி கம்பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபார்மர் டபிள்யூ சாம்பியனாக இருந்திருக்காங்க. அண்ட் இப்போ ட்ரூ மகேட்டர் பார்த்தா மெயின் இவெண்ட்லாம் வந்து பண்ணின்னு இருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனாக வந்து இருக்கும். இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பிளட் லைன் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா NXT வந்து நம்மளோட கிரேசன் வாலர் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா வந்து கன்ஃபர்ம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ வகையில் பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் வந்து பிளட் லைனை வந்து மதிக்கலாம் மாட்டார் அந்த மாதிரி வந்து அவரோட கேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசோஸ் வந்து ட்வீட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீப் தட் சேம் எனர்ஜி வென் வி புல் அப் ஊஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் வந்து நாங்கள் வரும்போது நீ இப்போ சொல்கிறல்ல இதே எனர்ஜியில் வந்து நாங்கள் வரும்போது நீ இருன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ரீட்வீட் வந்து பண்ணுறாரு கிரேசன் வாலர். அண்ட் இங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாருனா லைக் வந்து மேக் ஷோர் யூ ஆஸ்க் ரோமன் பர்மிஷன் டு ஒர்க் டியூஸ்டேன்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் வீ த ஒன்ஸ் மாரி வந்து அந்த சிம்பிளை கொடு கிரேசன் வாலர் வந்து போட்டிருக்காரு. அண்ட் கைஸ் இங்கே வந்து கிரேசன் வாலர் என்ன சொல்கிறாருனா ஸோ நீங்கள் வந்து டியூஸ்டே வரணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ரோமன் ரிஸ்கிட்ட வந்து பர்மிஷன்லாம் வந்து கேட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாங்க ஊசோஸை. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ரோமன்கிட்ட வந்து நீங்கள் பர்மிஷன் கேட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து டியூஸ்டே வேலை செய்யலாமான்ட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து போயின்னு இருக்குது. ஸோ உண்மையிலே NXT நம்ம பிளட் லைன் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் வந்து வர மாட்டாங்க. நம்ம ரோமன் வந்து நம்ம மெயின் ஷோக்கே வர மாட்டாரு. இதில் வந்து இதில் வர NXT வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளே இல்லை. பட் மேபி ஊசோஸ் வந்து போகலாம். ஊசோஸ் சின்ன ஒரு அப்பியன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா சோலோஸுக்கோ பிளட் லைன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரீசெண்ட்டில் லிங்க்கை வந்து காமிக்கிறாங்க. இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து
ஸோ நம்மளோட பீஸ்ட் இன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் நம்மளோட பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் பற்றி. ஸோ நான் ப்ராக் லெஸ்னர் பேர் சொன்னோடனே பார்த்தா உங்கள் மைண்டில் வந்து என்னென்னமோ வரலாம், ப்ராக் லெஸ்னர் கொடுமானவன், சம ரியல் ஃபைட்டர் அந்த மாதிரி என்னென்னமோ வந்து வரும். பட் ப்ராக் லெஸ்னரோட இன்னொரு ரியல் சைடு இருக்குது. பட் அவர் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு எவ்வளோ நல்ல மனிதன் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி சிஎம் பங்க் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎம் பங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் வந்து ஸோ சிஎம் பங்க் வந்து ரெஸ்லிங்கை வந்து விட்டு அந்த எம்எம்ஏக்கு வந்து போயிருப்பார். அது பார்த்தீங்கன்னா அவரோட லைஃபோட ஒரு கஷ்டமான நேரம் இருக்கும். அண்ட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராக் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு, அதாவது மெசேஜ் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் சொல்லியிருக்காரு, ஸோ நான் வந்து என்ன உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா, என்னால் வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு வந்து கேட்டிருக்காரு. அண்ட் லிட்டரலிக்காக சிஎம் பங்க் வந்து இதை வந்து நான் வந்து ரொம்ப ப்ளெஸராக வந்து பார்த்துருக்கேன்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து என்ன கஷ்டம் வரும்போது யாருனா இந்த மாதிரி கேட்டாலே வந்து போதும், பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் கேட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி ஃபீல் வரும். ஸோ நான் வந்து என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நம்ம ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ப்ராக் வந்து கேட்டிருக்காரு. ப்ராக் வந்து கேட்டிருக்காரு என்னால் வந்து உனக்கோசம் என்ன ஹெல்ப் பண்ணுமான்னு வந்து கேட்டிருக்காரு. அண்ட் லிட்டரலி கைஸ் இதுலேயே வந்து தெரிஞ்ச ப்ராக் வந்து ரியல் லைஃப்பில் எவ்வளோ வந்து ஒரு நல்ல மனிதர் வந்து இதுலேருந்து வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இப்போ வந்து பெஸ்ட் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட். ஸோ அதுக்கப்புறம் மணி இந்த பேங்க் 2022 மென்ஸ் அண்ட் உமன்ஸோட லேடர் மேட்சோட வின்னர் வந்து யார், ஸோ அதுக்கான பேட்டிங் அவுட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ உமன்ஸோட லேடர் மேட்சோட வின்னரோட பேட்டிங் அவுட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிளஸ் பெக்கி லிஞ்ச் பெலி வந்து ஆட்ஸில் வந்து இருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சும் அலெக்ஸா பிளஸ் வந்து ரெண்டு பேரோட ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட வந்து சேமாகவே இருக்குது. ஸோ உமன்ஸோட லேடர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரில் வந்து யாருனா வந்து ஜெயிக்கலாம். அண்ட் அதே பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்ஸோட லேடர் மேட்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேத் ஃபிகிங் ராலன்ஸ் வந்து பேட்டிங் ஆட்ஸில் வந்து ரொம்பவே வந்து முன்னாடி இருக்காரு, அண்ட் இவர் வந்து ஜெயிக்கிறது சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்மளோட மென்ஸ் லேடர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சேத் ஃபிகிங் ராலன்ஸ் வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கான பேட்டிங் ஆட்ஸோட ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ கைஸ் அகைன் வந்து நம்ம செத் ரோலின்ஸ் வந்து இந்த பிரேவ் கிஸ் வந்து ஜெயிக்க போகிறாங்களா, அப்படி ஜெயிச்சா தாறுமாறாக இருக்கும். ஸோ இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பேட்டிங் ஆட்ஸ் படி பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸ் வந்து ஜெயிக்க போகிறாரு இந்த வாட்டி நடக்க போகிற மணி இந்த பேங்க் 2022 மென்ஸ் லேடர் மேட்ச். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோக்குள்ளே நம்ம நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டபிள்யூட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.